ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் த ராயல் கெமிஸ்ட்ரி ஆல் அபவ் கெமிஸ்ட்ரி இன்னைக்கு நம்ம வீடியோவில் க்ளாஸ் லெவனில் இருந்து யூனிட் ஒன் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன் இந்த யூனிட்ல இருந்து தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் புக் பேக்கில் உள்ள ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன புக் பேக் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா மோலார் மாஸ் ரிலேட்டடான புக் பேக் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் ஸோ இது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் எங்கள் புக் பேக்கோட பேஜ் நம்பர் இல்லை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு ஸோ லெட்ஸ் சி தட் பேஜ் நம்பர் வந்து தேர்ட்டி த்ரீ பேஜ் நம்பர் உங்கள் புக்கோட எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் தேர்ட்டி த்ரீ நான் புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறேன் இதில் நிறைய பேருக்கு ஆன்சர்ஸ் தெரியாமல் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டும் தான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸை டிஸ்கஷனில் ஃபர்ஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற இருக்கிற கொஷின் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து உங்களுக்கு மோலார் மாஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்னு சொன்னேன் ஸோ அப்போ மோலார் மாஸ் பற்றி நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நம்ம மனசில் அந்த அந்த ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் ஸோ ஹவு கேன் மோலார் மாஸ் பி கேல்குலேட்டட் எப்படி தான் மோலார் மாஸை கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு பாயிண்ட் இருக்குது ஒன்று மொலார் மாஸ் இஸ் த மாஸ் ஆஃப் அ கிவன் கெமிக்கல் எலமெண்ட் ஆர கெமிக்கல் காம்பவுண்ட் இன் கிராம் டிவைடட் பை தி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன் மோல்ஸ் அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இன் மோல் ஸோ மொலார் மாஸ் கால்குலேஷனில் ஃபர்ஸ்டு தான் இது ஸோ இப்போ நம்ம அதோடய ஃபார்முலா என்னென்னு பார்க்கலாம் என் இஸ் ஈக்வல் டு ஸ்மால் எம் பை கேபிட்டல் எம்

மொலார் மாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் மாஸ் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஸோ தட் இஸ் த நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் த செகண்ட் பாயிண்ட் இஸ் த மாஸ் ஆஃப் மொலார் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் கேன் பி கல்குலேட்டட் பை ஆடிங் த ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் மாஸ் ஆஃப் த கான்ஸ்டியன்ட் ஆட்டம்ஸ் எல்லா ஆட்டமோட அட்டாமிக் மாஸ் எல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணாலே உங்களுக்கு மொலார் மாஸ் கால்குலேட் பண்ண முடியும் ஸோ பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அந்த ரிலேட்டடாக வந்து உள்ள நம்ம ஒரு அட்டாமிக் மாசஸ் உள்ள டேபுலேஷன் நம்ம புக்கில் இருக்கோம் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாசஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஸோ அது என்னெல்லாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு ஹைட்ரஜன் ஸோ ஹைட்ரஜனுக்கு வந்து ஒன் இல்லையா கார்பன் டுவெல் நைட்ரஜன் ஃபோர்டீன் ஆக்சிஜன் சிக்ஸ்டீன் இப்படி இந்த புக்கில் இருக்க நீங்கள் எதையும் நல்ல தெளிவாக ஃபர்ஸ்ட்டு படிச்சுக்கோங்க ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஷினை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா கொஷின் நம்பர் தேர்ட்டி ஒன் கொஷின் என்ன கேல்குலேட் த மோலார் மாஸ் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் யூரியா நாலு கொஸ்டின் அதில் தேர்ட்டி ஒன் கொஷின் நம்பர் தேர்ட்டி ஒனில் நாலு இருக்கும் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூரியா ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் யூரியா சிஓ என்எஸ் டூ டுஸ் தட் இஸ் த ஃபார்முலா ஃபார் யூரியா நவ் லெட்ஸ் சி தட் ஹவு டு கால்ஃபைட் த மோலர் மாஸ் எப்படி பண்ணலான்னு பாருங்கள் அட்டாமிக் மாசஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும் அட்டாமாசி அட்டாமிக் மாசுக்கு நான் உங்களுக்கு ஒரு டேப்லேஷன் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட் நம்ம யூரியா பார்க்கலாம் யூரியாவில் வந்து சிஓ என்எஸ் டூ ட்வைஸ் இருக்குது சிஓ என்ஹூ டொய்ஸ் ஸோ என்ன ஆட்டம்லாம் இருக்குது கார்பன் ஆக்சிஜன் நைட்ரஜன் ஹைட்ரஜன் ஸோ இதோட அட்டாமிக் மாசு இந்த டேப்லேஷனில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நாலு தான் ஹைட்ரஜன் வந்து ஒன் கார்பன் டுவெல் நைட்ரஜன் ஃபோர்டீன் ஆக்சிஜன் சிக்ஸ்டீன் ஸோ ஃபஸ்ட் லெட் சி அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் பார்த்தீங்கன்னா எத்தனை கார்பன் இருக்குது ஒன் ஸோ ஒன் இன்ட்டு டுவெல் தட் இஸ் ஈக்குவல் டு டுவெல் ஸோ டுவெல்ங்கிறது கார்பனோட அட்டாமிக் மாஸ் இப்போ ஆக்ஸிஜன் கவுண்ட் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்குது ஒரு ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் மாஸ் சிக்ஸ்டீன் ஸோ அது நம்ம சிக்ஸ்டீன் எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் அட்டாமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் எத்தனை நைட்ரஜன் இருக்குது ரெண்டு நைட்ரஜன் இருக்குது ஸோ டூ இன்ட்டு ஃபோர்டீன் தட் இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி எயிட் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜனுக்கு ஒன்று நாலு ஹைட்ரஜன் இருக்கிறதுனால ஃபோர் இன்ட்டு ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஸோ வாட் இஸ் த மொலார் மாஸ் ஆஃப் யூரியா தென் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும் அதாவது நம்ம செகண்ட் பாயிண்ட் சொல்லி கொடுத்தா எல்லா அட்டாமிக் மாஸும் நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு அந்த காம்பவுண்டோட அட்டாமிக் மாஸ் கிடைச்சிரும் ஸோ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது சிக்ஸ்டி கிராம் பெர் மூல் தட் இஸ் த யூனிட் ஃபார் த மோலார் மாஸ் கிராம் பெர் மூல் ஸோ மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணால் சிக்ஸ்டி கிராம் வரும் ஸோ யூரியா நம்ம வந்து ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஓகே ஸோ தட் இஸ் அபவுட் த கேல்குலேஷன் ஆஃப் த ஃபஸ்ட்டு ஒன் இன் தட் கொஷின் ஸோ நம்ம இப்போ ரெண்டாவது கொஷினை பார்க்கலாம் ஸோ ரெண்டாவது கொஷினில் என்ன இருக்கு அப்படின்னா எதை பத்தி கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் செகண்ட் கொஸ்டின் இஸ் அசிட்டோன் ஸோ அசிட்டோனுக்கு உங்களுக்கு ஃபார்ம்லா தெரியணும் இது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் இல்லையா சிஹெச் த்ரீ சிஓ த்ரீ அசிட்டோன் அதான் ஃபார்முலா ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க வேலையே அசிட்டோன் நம்ம யூஸ் பண்ணலாம் நெயில் பாலிஷ் ரிமூவராக கூட யூஸ் பண்ணலாம் ஸோ அசிட்டோனில் என்னெல்லாம் இருக்குன்னா கார்பன் இருக்குது ஹைட்ரஜன் இருக்குது ஆக்சிஜன் எத்தனை கார்பன் மூணு கார்பன் ஆறு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் ஸோ அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் ஃபர்ஸ்ட் த்ரீ கார்பன் ஸோ இன்ட்டு டுவெல் ஒரு கார்பனுக்கு டுவெல் ஸோ தேர்ட்டி சிக்ஸ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஸோ so, ஆக்சிஜன் first ஹைட்ரஜன் முடிச்சிக்கலாமல் அட்டாமிக் mass of hydrogen ஹைட்ரஜனுக்கு வந்து ஒரு ஹைட்ரஜனுக்கு ஒன் ஸோ சிக்ஸ் ஹைட்ரஜன்னால 6 போட்டிருக்காங்க அப்புறம் atomic mass of oxygen என்ன பண்ணிருக்கேன் ஒரு oxygen so 1 இன்ட்டு ஒரு ஆக்சிஜனுக்கு 16 so 1 இன்ட்டு 16 இஸ் ஈக்குவல் to சிக்ஸ்டீன் ஸோ மோலார் மாஸ் ஆஃப் அசிட்டோன் இதெல்லாம் ஆட் பண்ணால் கிடச்சிரும் ஸோ மோலார் மாஸ் ஆஃப் அசிட்டோன் சேர்க்கிட்ட தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி எயிட் கிராம் பேர் மோல் இஸ் த அட்டா மொலார் மாஸ் ஆஃப் த அசிட்டோன் ஸோ அட்டாமிக் மாஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா யூவில் கெட் த மொலார் மாஸ் கிராம் பேர் மோல் இஸ் த யூனிட் ஃபார் ஃபாதர்ஸ் ஸோ லெட் சி த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் தேர்டு கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஒனில் தேர்டு போரிக் ஆசிட் ஹெச் த்ரீ பி த்ரீ ஸோ போரிக் ஆசிடில் என்னெல்லாம் இருக்குதுன்னா ஹைட்ரஜன் மூணு இருக்குது ஒரு போரான் இருக்குது ஒரு ஆக்சிஜன் மூணு ஆக்சிஜன் இருக்குது ஸோ ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் மா அட்டாமிக் மாஸ் வந்து ஒன் ஆக்ஸிஜனோட அட்டாமிக் மாஸ் சிக்ஸ்டீன் நமக்கு தெரியும் போரானோட அட்டாமிக் மாஸ் என்ன போரானோட அட்டாமிக் மாஸ் டென் அப்போ கேல்குலேட் பண்ணலாமல் அட்டாமிக் மாஸ் ஆஃப் போரான் தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் இன்டூ ஒரு போரானுக்கு எவ்வளோ சொன்னீங்க டென் ஸோ ஒன் இன்ட்டு டென் இஸ் ஈக்குவல் டு டென் So atomic mass of hydrogen, எத்தனை hydrogen இருக்குது 3 hydrogen இருக்குது So 3 into 1 that is also equal to 3. Okay. So hydrogen, na la, 3 hydrogen multiply மல்டிப்ளை பண்ணி ஒன்னால் நமக்கு த்ரீ கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் கால்குலேட் பண்ணோம் எத்தனை oxygen இருக்குது மூணு oxygen இருக்குது தட் இஸ் த்ரீ into 16. சிக்ஸ்டீன் தட் இஸ் ஈக்குவல் 48. ஃபார்ட்டி so, எயிட் we have to add all the atomic masses of these three i will get 10 plus 3 plus 48 we are getting 61 that is the molar mass of boric acid so let's see the next example sulfuric acid sulfuric acid formula therima h2so4 is sulfuric acid so is the rent has hydrogen ஒரு சல்ஃபர் நாலு ஆக்சிஜன் இருக்குது ஹைட்ரஜனுக்கு ஒன்று அட்டாமிக் மாஸ் ஆக்சிஜனுக்கு சிக்ஸ்டி சல்ஃபருக்கு தேர்ட்டி டூ ஞாபகம் வச்சுக்கோங்க அட்டாமிக் மாஸ் ஆஃப் சல்ஃபருக்கு என்ன நம்பர் தேர்ட்டி டூ ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அப்போ கேல்குலேட் பண்ணலாமா லெட் ஸ்டார்ட் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம யாருக்கு கல்குலேட் பண்ண போகிறோம்னா ஹைட்ரஜனுக்கு கேல்குலேட் பண்ண போகிறோம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஸோ லெட் சி த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட்யா திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் ஸோ நான்

ஓகே ஸோ நான் என்ன பண்ணோம் ஃபைனலாக நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் தேர்ட்டி டூ ப்ளஸ் டூ வில் கெட் மொலார் மாஸ் ஆஃப் த சல்ஃபியூரிக் ஆசிட் தட் இஸ் நைன்டி எயிட் வி ஆர் கெட்டிங் எத்தனை கிடை கிடைக்குது நைன்டி எயிட் கிடைக்குதா ஸோ நைன்டி எயிட் தான் மொலார் மாஸ் ஆஃப் த சல்ஃபியூரிக் ஆசிட் யூனிட்ஸ் கிராம்பர் மூல் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்மளோட அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நான் நிறைய எல்லா கொஷின் ஆன்சர்ஸுமே புக் பேக்கில் உள்ள எல்லா கொஷின் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி நான் கொஷின் தேர்ட்டி ஒன் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே என்னோடய வீடியோஸ் நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்னோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தர நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் தேர்ட்டி ஒன் ப்ராப்ளம் முடிச்சாச்சு தேர்ட்டி ஒன்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன தரப்பறேன் அப்படின்னா என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராப்ளம் நம்பர் தேர்ட்டி டூ அண்ட் தேர்ட்டி த்ரீ டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன் ப்ராப்ளம் நம்பர் தேர்ட்டி டூ அண்ட் தேர்ட்டி கண்டினியூஸாக டில் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஸோ இது பார்த்துக்கோங்க இது வந்து என்னோடய நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும் அதே மாதிரி டிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் அயன் எலக்ட்ரான் மெத்தட் எல்லா ப்ராப்ளமும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணிடுவேன் நீங்கள் அதையும் பாருங்கள் ஓகேவா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் உங்களை டைம் ஸ்பென்ட் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதே சமயத்தில் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ராப்ளம் எல்லாம் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் தேங்க் யூ ஸோ மச் யூ ஃபார் வாட்சிங் என்னோட மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் சேனலுக்கு ஓகே யூ ஸோ மச்